அனைவருக்கும் வணக்கம். இது ஆதினி உலகம். நான் ஆதினி. கதை வாசிக்கும் நேரம். இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை கொக்கும் நண்டும். அது ஒரு சிறிய குளம். அந்த குளத்தின் அருகே கொக்கு ஒன்று வசித்து வந்தது. கொக்கு குளத்தில் உள்ள மீன்களை பிடித்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது. நாளாக நாளாக கொக்கிற்கு வயதாக ஆரம்பித்தது. அதனால் முன்பு போல மீன்களை அவ்வளவு சுலபத்தில் பிடித்து சாப்பிட முடியவில்லை. இதன் காரணமாக சில சமயங்களில் அது பட்டினி கிடக்க நேர்ந்தது. இந்த பிரச்சனையை போக்க என்ன செய்யலாம் என யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு திட்டமும் வகுத்தது. அந்த குளத்தில் மீன்கள் மட்டுமல்லாது நண்டுகளும் தவளைகளும் வசித்து வந்தன. ஒரு நாள் காலை அந்த குளத்தின் அருகே கொக்கு கவலையுடன் நின்று கொண்டிருந்தது. இதை கவனித்த நண்டு, கொக்கு மாமா, எதற்காக கவலையுடன் நின்றுக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா அப்படின்னு என்று கேட்டது. உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து மனசு தான் சரியில்லை என்று கவலையுடன் கூறியது கொக்கு. அப்படி என்ன விஷயத்தை கேள்விப்பட்ட கொக்கு மாமா என்றது நண்டு. இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளத்தை மனிதர்கள் மண்ணை போட்டு மூடப்போகிறாங்களாம். மூடி இதில் செடி வைக்க போகிறாங்க. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குளத்தில் இருக்கிற மீன் தம்பிகளை நினைச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றது கொக்கு. இந்த பேச்சுக்களை குளத்துக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மீன்கள் வருத்தப்பட்டன. அவை உடனே கூட்டமாய் குளக்கரைக்கு வந்தன. கொக்கண்ணா, நீ நண்டுகிட்ட சொன்னதை நாங்கள் கேட்டோம். எங்களை நீதான் எப்படியாவது காப்பாற்றணும் என்றது கொக்கு. யோசிப்பது போல நடித்தது. இங்கே இருந்து ரொம்ப தொலைவிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை யார் நினைச்சாலும் மண்ணை போட்டு அவ்வளோ சுலபத்திலே மூட முடியாது. நான் நினைச்சா உங்களை எல்லாம் அந்த குளத்தில் கொண்டு போய் விட்டுடலாம். இது ஒன்று தான் நல்ல வழியாக எனக்கு தோணுது என்றது கொக்கு. அண்ணா, தயவுசெய்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணா என்று மீன்கள் கொக்கிடம் கெஞ்சின. நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஒரு தடவைக்கு ரெண்டு பேர்களைத்தான் என்னால் கொண்டு போக முடியும். எனக்கும் வயசாயிடுச்சு இல்லை என்றது கொக்கு. மீன்களும் இதற்கு சம்மதித்தன. கொக்கு தனது அழகால் இரண்டு மீன்களை எடுத்துக்கொண்டு பறந்தது. ஆனால் சொன்னபடி மீன்களை வேறொரு குளத்திற்கு கொண்டு செல்லவில்லை. ஒரு பாறை மீது அவைகளை வைத்து சாப்பிட்டது. இப்படியே ஒவ்வொரு முறையும் பசிக்கும் போதும் கொக்கு குளத்திலிருந்து மீன்களை பிடித்து சென்று சாப்பிட்டது. இப்படியே எல்லா மீன்களையும் அந்த கொக்கு சாப்பிட்டு விட்டது. கடைசியாக நண்டு மட்டும் மிஞ்சியது. நண்டும் அந்த குளத்தை விட்டு புதிய குளத்திற்கு செல்ல ஆசைப்பட்டது. கொக்கு மாமா, என்னையும் அந்த குளத்துக்கு நீ கொண்டு போய் விடேன் என்றது நண்டு. கொக்கிற்கு ரொம்ப நாளாக நண்டை சாப்பிட வேண்டுமென்று ஆசை. எனவே கொக்கு நண்டை தூக்கி செல்ல சம்மதித்தது. கொக்கு தன்னை தூக்கி செல்கிறேன் என்று சொன்னதும் நண்டிற்கு மிக்க மகிழ்ச்சி. அது கொக்கின் முதுகில் அமர்ந்து கொக்கின் கழுத்தை பிடித்து கொண்டு பயணத்திற்கு தயாரானது. கொக்கு பறக்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் பறந்ததும் நண்டு கொக்கிடம் பேச ஆரம்பித்தது. கொக்கு மாமா, ரொம்ப நேரமாக பறக்கிறீங்க, குளத்தையே காணோமே என்று கேட்டது. இதை கேட்டதும் கொக்கு சிரித்தது. அந்த பாறை பகுதி வந்ததும் கொக்கு கீழே இறங்க ஆயத்தமானது. நண்டு, கீழே பாரு தம்பி என்றது. கீழே பார்த்தால் நிறைய மீன் மூட்கள் கிடந்தன. நான் சொன்னதெல்லாம் பொய். மீன்களை இங்கே கொண்டு வந்து சாப்பிட்டேன். உன்னையும் இப்போ சாப்பிட போகிறேன் என்றது கொக்கு. இதை கேட்ட நண்டு கோபமடைந்தது. உடனே அது கொக்கின் கழுத்தை பிடித்து தன் கொடுக்கால் நெரிக்க ஆரம்பித்தது. கொக்கு கெஞ்சியது. ஆனால் தன்னையும் மீன்களை ஏமாற்றிய கொக்கை நண்டு மன்னிக்க விரும்பாமல் கழுத்தை நெரித்து கொன்றது. நன்றி.